ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டு பட்டை, நாலு லவங்கம், ஒரு கால் கிலோ ரவை, அதாவது அந்த அரை கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, நாலு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிப்புக்கு, ஒரு பத்து பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க ரவையை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் ரவையை நம்ம வறுக்கிறோன்னா, அப்போ தான் கிச்சடி நல்லா நமக்கு உதிரி உதிரியாக வரும், பத்தாதுக்கு அங்கங்கே கட்டி தட்டாது. ரவா உப்புமாவுக்கு கூட நீங்கள் இதே மாதிரி எண்ணெயில் வறுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உப்புமாவும் அங்கங்கே கட்டி தட்டாமல் இருக்கும். அடுத்தது அதே வாணலில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டு, கடுகு பொரிஞ்ச பிறகு ரெண்டு பட்டை, நாலு லவங்கத்தை அது கூட போட்டுக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பத்து பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பீன்ஸு, ஒரு நாலு பீன்ஸு இதுமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட்டையும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இதெல்லாம் நம்ம பொடிசாக கட் பண்ணி போடணுன்னா, ஏன்னா ரவை சீக்கிரம் வெந்துடும், காய்கறிகள் வேகாது. அதனால் இதை நம்ம நல்லா பொடிசாகவே கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் இதுவும் வெந்துடும். இதுக்கு நாலு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய் தான் இதுக்கு காரத்துக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இந்த உப்பு சேர்த்து வதக்கும்போது காய்கறிகளும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நான் உப்பு சேர்த்து இது கூட வதக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த கையோட கொத்தமல்லி இது கூட போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லியை இதுமாரி எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது இன்னுமே நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி தரும். அதனால் இந்த கொத்தமல்லி இது கூட போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி போட்டு வதக்கும் போதே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை இது கூட போட்டு நம்ம வதக்கினா மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும், நமக்கும் காய்கறியில் இருக்க பச்சை வாசனையும் நமக்கு வராது. அதனால் இதை நான் வதக்கிறேன். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நான் மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முக்கால் பாகம் நல்லா வெந்திருக்குது காய். இப்போ நான் சுட தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே பச்சை தண்ணி ஊற்றுனிங்கன்னா அந்த காய் மொத்தம் அப்படியே வெறச்சிக்கும். அதனால் நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட அளவு என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன். அரை கப்பு ரவை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி நான் கொதிக்க வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இடையில் இதுமாரி எடுத்து கிளறி விடுங்க. இதுமாரி கிளறி விட்டு மூடிட்டு அடுத்தது எடுத்து நம்ம பரிமாற வேண்டியது தான். நல்லா கிளறிட்டு இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு திரும்பி திறக்கிறேன். எப்படி கட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? ரவை சீக்கிரமே கட்டியாயிடும்ன்றதுனால தான் காயை நான் ஆல்ரெடி நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாயிடுச்சு. எவ்வளோ சூப்பரான சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.